dal makhani. தால் மக்கனிக்கு பொதுவாக மக்கனி அப்படின்னா வெண்ணெய். ஆக வெண்ணெயில் வேகக்கூடிய ஒரு பொருள் அப்படின்ற மாதிரி தான் இது. பருப்பெல்லாம் வந்து வெண்ணெயிலேயே வெந்திருக்கு அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக தான். ஆனால் நாம் வந்து ஆரோக்கிய காரணங்களை எல்லாம் முன்னிட்டு நிறைய வெண்ணெயை தவிர்த்துட்டு குறைவான வெண்ணெயை உபயோகப்படுத்த போகிறோம். இப்போ நம்ம முதல்ல என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கருப்பு உளுந்து இருக்கு இல்லைங்களா, கருப்பு உளுத்தம்பருப்பு, இதற்கு தேவை வந்து உளுத்தம்பருப்புலேயே தோலோடைய கூடிய கருப்பு உளுத்தம்பருப்பு. இப்போ எல்லா இடத்துலையும் கிடைக்குது, ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது இந்த தோல். அதனால் நிச்சயமாக இந்த பருப்பை உபயோகப்படுத்துங்க. இந்த பருப்பை வந்து நம்ம 8 மணி நேரம் ஊற வச்சிட்டோம். ஊற வச்சதுக்கப்புறமா நல்லா இப்படி அந்த தோல் விரிஞ்சு வந்திருக்கு. இப்போது இந்த பருப்பு தான் இதுக்கு ரொம்ப முக்கியம், கருப்பு உளுத்தம் பருப்பு. அது கூட கொஞ்சம் ராஜ்மா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பெரிய சிகப்பு பயர், அல்லது இதை வந்து கிட்னி பீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி எது கிடைச்சாலும் சரி, ராஜ்மா சொல்லக்கூடிய இந்த பருப்பு வந்து இதையும் ஊற வச்சோன்னா அளவில் இது பெருசாகிடுச்சு, 2 மடங்கு ஆகிடுச்சு. அதில் பாதி அளவு எடுத்தால் போதும். நல்லா தண்ணீர் கொஞ்சம் நல்லா விட்டுக்கலாம். இந்த 2 பருப்பையும் சேர்த்தே நம்ம வேக வைக்க போகிறோம். இது வந்து நல்லா குழைய வேகணும். அது இதனுடைய முக்கியமான ஒரு விஷயம். இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா, குழைந்து காணப்படணும். அந்த மாதிரி ஒரு வேறு நிலைமைக்கு இது போகணும். அதனால் இது நல்ல நம்மளுடைய குக்கர் பாத்திரம் நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா, எத்தனை சத்தம் வந்தால் எவ்வளோ நேரம் இருந்தால் ஒரு பருப்பு குழையும் தன்மைக்கு வேகும் அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்கள் குக்கரை வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து சுமார் 10 விசில் அந்த அளவுக்கு விடலான்னு இருக்கேன். ஏன்னா அப்போ தான் வந்து நல்லா குழஞ்சி வரும். அதே மாதிரி நீங்களும் உங்களுடைய பாத்திரத்தை வச்சுக்கோங்க, குழைந்து வேகிற பக்குவத்துக்கு வைங்க. குக்கர் உபயோகப்படுத்தாதவங்க வேறு பாத்திரத்தில் வைக்கும்பொழுது குறைந்தது 1/2 மணி நேரமாவது ஆகும். மிதமான தீயில் மூடி வச்சு அது அப்படியே அந்த தண்ணி பொங்கி பொங்கி மேலே வரும். அதனால் தண்ணியை பார்த்து பார்த்து அளந்து வச்சு நீங்கள் ஒரு 1/2 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் தான் அது நல்ல குழையிற பக்குவத்துக்கு வெந்திருக்கும். அதுக்கேற்ற மாதிரி உபயோகப்படுத்திக்கணும். இப்போ முதல்ல இது குழையிற தன்மைக்கு வேகட்டும். இப்போ நம்மளுடைய பருப்பு ஒரு பக்கம் நல்லா வெந்துட்டுருக்கு. அதுக்குள்ளார நம்ம மற்ற பொருட்களை தயார் பண்ணிக்கலாம். பொதுவாகவே இந்த தால் மக்கனி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சிறு தீயில் அதிக நேரம் அடுப்பில் மெதுவாக இருந்து சமைக்கும் பொழுது தான் அதனுடைய சுவை நல்லாயிருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போவே சிறு தீயில் வச்சு நம்ம ஆரம்பிச்சுக்கோம். பொதுவாகவே நீங்கள் எடுத்துக்கோங்களேன், நம்மளுடைய வத்த குழம்பு, காரக்குழம்பு, இதெல்லாமே சிறு தீயில் ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சுருந்து ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே இருந்து சாப்பிடும் பொழுது தான் அதனுடைய சுவை, அந்த புளி, எல்லா காரம் எல்லாம் சரியாக எல்லாத்துக்கும் பரவி ரொம்ப நல்லாயிருக்கும். கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இது வட இந்திய சமையலுமே. இந்த மாதிரி இந்த தால் வந்து இந்த பருப்புக்குள்ளார அனைத்து சுவைகளும் இறங்கி ரொம்ப சுவையாக இருக்கும். ஆக நம்ம இப்போ என்ன பண்ணலாம், பாத்திரத்தை வச்சுட்டு முதல்ல எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் கிராம்பு, பட்டை, ஏலக்காய், மற்ற நம்மக்கிட்ட இருக்கிற மசாலா சாமான்கள்லாம் நம்ம இதில் போட்டுக்கலாம். மகிழம்பூ இதெல்லாம் போட்டிருக்கேன். அதெல்லாம் பேருக்கு ஒன்றா நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா இது வந்து இந்த பொருட்களை சேர்க்கும் பொழுது இதுக்கு ஒரு தனி மனம் உண்டு. அதாவது அரைத்த கரம் மசாலா பொடி அப்படின்னு சேர்த்துக்கிட்டாலும் இதை சேர்க்கும் பொழுது இதனுடைய மனம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு சோம்பு சேர்த்துடுறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இஞ்சி, பச்சை மிளகாய் மற்றும் சிறிதளவு தான் சோம்பு சேர்க்கணும். அதிகமாக சேர்க்கக்கூடாது, சேர்த்திங்கன்னா என்னாகும், கசப்பு தன்மை வந்துடும். அதனால் சிறிதளவு சோம்பு. நம்ம இதில் பூண்டு சேர்க்க போகிறதில்ல. பூண்டு சேர்த்திங்கன்னா பூண்டின் மனம் அதிகமாக இருக்கும், பூண்டின் மனம் மட்டுமே தெரியும். அதனால் பூண்டு மனம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சேர்த்துக்கலாம். ஆனால் பொதுவாக இதற்கு பூண்டின் மனம் தேவையில்லை. அதனால் பூண்டு சேர்க்கலை. இஞ்சி, பச்சை மிளகாய் மற்றும் சோம்பு சேர்த்துருக்கோம். இதை விழுது பார்த்தீங்களா, ஒன்றும் பாதியமாக அரைஞ்சிருக்கு. இப்போ நம்ம இதை நம்ம பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தக்காளி பழங்களை அரைத்து எடுத்துக்க போகிறோம்.
இப்போ தக்காளியை பொறுத்த வரைக்கும் தக்காளி தான் இதில் நம்மளுக்கு புளிப்புத்தன்மையை கொடுக்க போகுது. ஆக தக்காளி புளிப்பின் தன்மையை பொறுத்து அளவை நம்ம எடுத்துக்கலாம். நம்ம அரிந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி தான் வெங்காயம் என்பது தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லை வெங்காயம் இல்லாமலும் இந்த தால் மக்காலியை பண்ணலாம். இப்பொழுது போல் நம்மளுடைய வெங்காயத்துக்கு சிறிது உப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சம் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ அரைத்த நம்மளுடைய தக்காளி விழுதை இதில் சேர்க்குறோம். இப்போ இந்த தக்காளி விழுது வந்து கொஞ்சம் நல்லா சுண்டி ஒரு பக்குவப்படும் பொழுது நம்மளுடைய வெந்த பயிரை இது கூட சேர்க்கலாம். அது வரைக்கும் இப்போது சிறு தீயில் நம்மளுடைய தக்காளி சுண்டுறதுக்கு விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் ஆகும், அதனால் அது வரைக்கும் ஒரு சிறு தீயில் நம்ம விட்டுடலாம். அதிகமாக தீ வச்சிங்கன்னா என்னாகும், அடியில் பிடிச்சிடும், அதனால் இப்போது அப்படியே விட்டுடலாம். இப்போ நம்ம பருப்பு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா, பருப்பு நல்லா குழைய வந்திருக்கு. இப்படி ஒரு குழையிற பக்குவத்தில் இருக்கணும். நம்ம இந்த கரண்டியை வச்சு இப்படி அழுத்தி கொடுத்தோம்னா பருப்பு குழையிற மாதிரி வரணும். ஒரு குழைந்தும் குழையாமை அப்படின்ற ஒரு பக்குவத்தில் இந்த பருப்பு வெந்திருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து இந்த பண்டம் வந்து சுவையாக இருக்கும். அதாவது பருப்பு வந்து இந்த புளிப்பு உப்பு காரம் எல்லாத்தையும் உள் வாங்கிக்கும். உள் வாங்கும் பொழுது அதனுடைய சுவை ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக இங்கே பார்த்தீங்களா, இப்படி குழைந்த தன்மையில் இருக்குது. இப்போ இதை நம்ம நம்மளுடைய கொதித்து கொண்டிருக்கிற தக்காளி கலவையில் இதை சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், தக்காளி கொதித்து நல்ல ஒரு வத்தின நிலைமையில் இருக்குது. இப்போ நம்ம வெந்த பருப்புகளை இது கூட சேர்க்க போகிறோம். இப்போ பருப்பை சேர்த்துட்டு மெதுவாக எல்லா பொடியும் ஒன்று ஒன்றையாக சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி, தனியாத்தூள் அல்லது சாம்பார் பொடி, எது நம்மக்கிட்ட இருக்கோ அதை உபயோகப்படுத்திக்கலாம். நம்மளுடைய காரத்திற்கு ஏற்றார் போன்ற மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம், கொஞ்சமாக தண்ணீர் இதில் அலசி ஊற்றி கொதிக்க வைக்கலாம். நம்ம கொஞ்சம் தண்ணீர் அலசி எல்லாம் ஊற்றி கொஞ்சம் நீர்க்க வச்சுருக்கோம். இப்போ எதுக்காக இதை நீர்க்க வச்சோன்னா, இப்போ இது ஒரு 20-30 நிமிஷம் வரைக்கும் சிறு தீலியே கொதிக்கணும். கொதிக்கும் பொழுது இந்த பருப்பு எல்லா பொடியும் உள்வாங்கிக்கிட்டு அதனுடைய சுவை ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் மீண்டும் கெட்டி பருவத்துக்கு வர்றதுக்காக நம்ம இப்போ இதை நீர்க்க வச்சுருக்கோம். இதை இப்போ நம்ம மூடி வச்சு நல்லா கொதிக்க வச்சிடலாம். கடைசியாக நம்ம மீண்டும் கரம் மசாலா மற்றும் வெண்ணெயை சேர்க்கலாம். இப்போ பாருங்கள், சரியாக ஒரு 30-40 நிமிஷம் வரைக்கும் நம்மளுடைய தால் மக்காணி கொதிச்சுட்டே இருந்தது. பார்த்தீங்களா, நம்ம அப்போ பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் எப்படி ஒரு கட்டி தன்மை வந்திருக்கு இல்லைங்களா, நல்லா கட்டியாக இருக்குது. பருப்பெல்லாம் எல்லா சுவையையும் உள்வாங்கியிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது கூட கரம் மசாலா பொடி மற்றும் வெண்ணெய், கடைசியாக இதில் நம்ம வெண்ணெய் போட்டிருக்கோம். இது நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி வெண்ணெய் போட்டுக்கலாம், குறைவாகவோ அதிகமாகவோ சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம தக்காளி மட்டுமே புளிப்பு தரக்கூடியது, அதனால் எலுமிச்சை சாறு வேணும்னா சேர்த்துக்கலாம். ஆனால் எலுமிச்சை சாறுக்கு பொதுவாக சில பேருக்கு ஒவ்வாமை இருக்கிறதுனால அதை பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். கடைசியாக கிரீம் அல்லது கெட்டி பால். கஸ்தூரி மேத்தியின் பொடி அல்லது கொத்தமல்லி இலைகள். நம்மளுடைய தால் மக்காணி பரிமாறுவதற்கு தயார். என் நண்பர்களே, இந்த சுவையான தால் மக்காணி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க இல்லையா? நிச்சயமாக இதை செய்து பார்த்து குழந்தைகள் குடும்பத்தினோடு பகிர்ந்துக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் எங்கக்கிட்ட பகிர்ந்துக்கோங்க.
தோசை டு பீட்சா என்றென்றும் உங்கள் நாவிற்கு வயிற்றுக்கும் நல்லதொரு சுவை. நன்றி, வணக்கம்.